சித்திரக்கலையில் மறுமலர்ச்சிக்கால ஓவியர்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பார்க்கப் போகின்றோம். அந்த வகையில் மறுமலர்ச்சி காலம் என்பது கிறிஸ்துவுக்கு பின் 14 நூற்றாண்டு தொடக்கம் 15 நூற்றாண்டு வரை ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஒரு மலர்ச்சியை மறுமலர்ச்சி என்று அழைப்பர். ஐரோப்பாவில் தொழில்நுட்பம், விஞ்ஞானம், கலை போன்றவற்றில் ஏற்பட்ட ஒரு எழுச்சியை இந்த மறுமலர்ச்சி என்றும் குறிப்பிடுவர். இந்த மறுமலர்ச்சி காலத்தில் தோற்றம் பெற்ற ஓவியர்கள் தொடர்பாகவும் அந்த ஓவியர்களில் காணப்படுகின்ற கலைத்துவ பண்புகள் தொடர்பாகவும் நாங்கள் இன்று பார்க்கப் போகின்றோம். அந்த வகையில் டாவின்ஸ் என்ற ஒரு ஓவிய கலைஞர், இதேபோன்று மைக்கேல் ஆஞ்சலோ, இதேபோன்று ரஃபேல் சான்சியோ போன்ற ஓவிய கலைஞர்களை நாங்கள் பார்க்கலாம். இதில் எங்களுடைய அற்புதமான ஓவிய கலைஞராக நாங்கள் டாவின்ஸுடைய ஓவியங்களை நாங்கள் பார்க்கின்ற போது பார்ப்பதற்கு முன் அவர் தொடர்பான ஒரு வரலாற்று பின்னணியை நாங்கள் பார்ப்போம். லியோ டாவின்ஸ் வந்து இத்தாலியின் வின்சி எனும் கிராமத்தில் பிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஓவிய கலைஞர். தனது 17 வயதிலே வராச்சியோ எனும் ஓவியரிடம்தான் இவர் தன்னுடைய ஓவியக்கலையை கற்றுக்கொண்டார். இவர் ஓவியத்துறையில் மட்டுமில்லாமல் விஞ்ஞானம், சங்கீதம், பொருளியல், கட்டடக்கலை போன்ற பல்வேறு விதமான துறைகளில் பாண்டித்தியம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு ஓவிய கலைஞர் தான் லியோனார்டோ டாவின்ஸ் என்ற ஓவிய கலைஞர். இவருடைய இவருடைய ஓவியங்கள் தொடர்பாகவும் இவர் ஓவியத்தில் காணப்படுகின்ற கலைத்துவ பண்புகள் தொடர்பாகவும் பார்ப்பதற்கு முதல் இவரால் வரையப்பட்ட சில படங்கள், பல்வேறு விதமான படங்கள், அதாவது நாங்கள் பரமட்டமான படங்கள், இவருடைய பரமட்டமான படங்கள் தான் இன்று பல்வேறு விதமான விமானம் தயாரிப்பதற்கான ஒரு ஊந்துதலாக இவருடைய அந்த பரமட்டமான படங்கள் காணப்பட்டது. ஸ்கெட்ச் ஆரம்ப காலத்திலே ஒரு விமானம் ஒன்று தயாரிப்பதற்கான ஸ்கெட்ச் போடப்பட்டது இந்த லியோ டாவின்ஸுடைய படத்தின் மூலமாகத்தான். விமானம் மட்டுமில்லாமல் பரசூட், அதே மாதிரி போர்க்கருவிகள் போன்றன கண்டுபிடிப்பதற்கு முன்பே இவரால் போடப்பட்ட அந்த பரமட்டமான படங்கள் தான் இன்று போர்க்கருவிகள் தயாரிப்பதற்கான அடிப்படையான காரணமாக இது விளங்குகின்றது. இதுவே லியோ டாவின்ஸுடைய வரலாற்று பின்னணியை நாங்கள் குறிப்பிடலாம்.